முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 142, சாங் நம்பர் 142. திருத்தணி ஸ்தலத்தை பற்றின பாடல் வட்ட வாட்ட மனைச்சி பால் குதலை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலை குருஜி நமக்கு ரஞ்சனி ராகத்தில் சதுஸ்ர ஏகம் 4 களை அந்த தாளத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். திருத்தணிகை ஸ்தலத்தில் நிறைய பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த திருத்தணிகை பாடல்கள் எல்லாவற்றிலும் வள்ளியை திருமணம் செஞ்சிருந்த இடம் அப்படிங்கிறதுனாலையும் என்னவோ வள்ளியை பற்றி எல்லா பாடல்கள்லையும் குறிப்பிடுறார். அப்படி குறப்பெண்ணான வள்ளியோடு இருக்கிற முருகன் அப்படின்னு குறிப்பிடுறார். அந்த நல்ல தமிழ் பாடல்களில் பாடணும், நல்ல தமிழ் பாடல்களில் பாடுற போது நீ எனக்கு நான் கேட்கிற முக்தி வீட்டை நீ அளிக்கக்கூடியவன், எனக்கு உயர்ந்த ஞானத்தை அளிக்கக்கூடுவன், அந்த தமிழுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இதுவும். இந்த பாட்டுலேயும் சொல்கிறார், யாரெல்லாம் வந்து உன்னை நல்ல தமிழ் வார்த்தையால் புகழலையோ அவளுக்கெல்லாம் நீ கிடைக்க மாட்ட, ஆனால் நல்ல அழகான செந்தமிழில் உன்னை பாடுபவர்களுக்கு நீ அவர்களுக்கு எளியவன், அவர்களுக்கு காட்சி தரக்கூடியவன், பா தமிழ் கொண்டு எத்தினார்க்கு எளியவனே அப்படின்னு கூப்பிடுற. இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். தன மனைச்சி பால் குதலை மக்கள் தாய் கிழவி பதி நாடு வைத்த தோட்டம் மனை அத்தம் ஈட்டு பொருள் மற்ற கூட்டம் அறிவு அயலாக. வட்டவாட் தன மனைச்சி, அழகிய கொங்கைகளை உடைய மனைவி, பார் குதலை பால்மணம் மாறாத குழந்தைகள், மக்கள், தாய் கிழவி வயதான தாயார், பதி நாடு வீடு அதே போல இருக்கின்ற நாடு, வைத்த தோட்டம் சொந்தமாக இருக்கின்ற எத்தனையோ நிலங்கள், மனை வீடுகள், அத்தம் அத்தம்னா செல்வம், ஈட்டு பொருள் எத்தனையோ பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அந்த பொருள் எல்லாம் ஈட்டு பொருள், மற்ற கூட்டம் இதை தவிர எல்லா பொருட்களும் உறவினர்கள் பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மற்ற கூட்டம்ங்கிறதில் சொல்கிறார். முதல் வரியில் அம்மா மனைவி குழந்தைகள் இவாளை சொன்னார், அதை தவிர எத்தனையோ உறவினர்கள் இருக்கா, அண்ணா தம்பி தங்க அக்கா மாமன் இந்த மாதிரி எத்தனையோ உறவுகள் இருக்குது. அதை தவிர சம்பாதிக்கிற சொத்துன்னு எடுத்தோன்னா வீடு தோட்டம் மனை இந்த காடுகள் இதெல்லாம் போக அதை தவிர இன்னும் என்னெல்லாம் பணம் சேர்த்து வச்சுருக்கோமோ அது எல்லாமோ அது அதோடு சேர்ந்து அறிவு அயலாக, இது எல்லாம் ஒன்றுமே கூட வராது. இந்த யமன் வந்து கூப்பிட்டுன்னு போகிறபோது ஒரு சல்லி காசு கூட வரப்போகிறது இல்லை. எத்தனை பிரியமாக இருக்கிறவா இருந்தாலும் அவளும் கூட வரப்போகிறது இல்லை, யாரும் கூட வரப்போகிறது இல்லை, எல்லாம் அயலாக வேறாக நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போயிடுறது. அது தனியாக வந்தோம் தனியாக தான் போகிறோம். அதை மனசில் நல்ல ஆழமாக பதியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறார். மற்ற கூட்டம் அறிவும் அயலாக, இது எல்லாமே என்னை விட்டு நீங்கி விடுகிறது. எப்போ முட்டை ஓட்டி மிக வெட்டு மோட்டு எருமை, வெட்டும் ஓட்டு எருமை முட்டர் பூட்டி என்னை அழையாமுன். யமதூதர்கள் வந்து என்னை அழைக்கும் காலத்தில் மேற்கொண்ட எல்லா ப
பணம் உறவு எல்லாமே வந்து என்னை விட்டு போயிடுறது, அறிவும் போயிடுறது. அந்த நிலையில் நீ எனக்கு முக்தி வீட்டு அணுக நீ எனக்கு அருள் புரிய வேண்டும்னு கேட்குற. வர கால தூதர்கள் எப்படி வருவாளான்னா, அந்த கால தூதர்களை பற்றி சொல்கிறபோது முட்டர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முட்டாள்கள். முட்டாள்னு ஏன் சொல்கிறாருன்னா, காலது யமன் வந்து அவளுக்கு டியூட்டி கொடுத்து அனுப்பிச்சி விடுறான், போய் இன்னார் உயிரை எடுத்துன்னு வா அப்படின்னு. அவள் வந்து எந்த கொஸ்டினும் பண்ண மாட்டா, என்ன யோஜனையும் பண்ண மாட்டா. இந்த நேரத்தில் இவனோட உயிரை எடுன்னு சொல்லியிருக்கா, சரி போய் அந்த நேரத்தில் அந்த உயிரை எடுத்துன்னு வர்றது தான் அந்த யம தூதர்களோட வேலை. ஐயோ பாவம், இப்போ தான் கல்யாணம் ஆகி 4 மாதம்தான் ஆறுது, இவனை போய் அழிச்சுன்னு போகிறதா, இல்லை இந்த குழந்தை 8 மாதம்தான் ஆறுது, இதை அழிச்சுன்னு போகிறதா, இல்லை இது 70 வயசாகுது, இந்த இத்தனை ஃப்ரெண்டு எத்தனை பேர் இருக்கா, நல்ல சந்தோஷமாக இருக்கானே, இவனை இப்போ அழைச்சின்னு போக முடியுமா, அது மாதிரி எதுவும் யோசிக்க முடியாது. காலன் ஒரு நேரம் கொடுத்து அனுப்பி அந்த யம தூதர்களை அனுப்பிட்டா, அவள் அந்த எருமையை வேகமாக ஓட்டின் வந்து அந்த உயிரை பறிச்சுன்னு போயிடுவாளாம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். முட்டை ஓட்டி மிக வெட்டு வெட்டும் ஓட்டு எருமை, மிகவும் 8 ரொம்ப கிட்டக்க வந்துடும். முட்டை ஓட்டி நல்ல வேக வேகமாக ஓட்டின்னு வருவாளாம் அந்த எருமையை. அந்த எருமை ரொம்ப நெருங்கி வரபோதும் அந்த முட்டர் அந்த மூடர்கள் கால தூதர்கள் பூட்டி என்னை அழையாமுன், அந்த பாசக்கயிறை பூட்டி என்னை அழைப்பதற்கு முன்னதாக, முத்தி வீட்டு அணுக முத்தர் ஆக்க சுருதி குறாக்குள் ஒளிரு கழல் தாராய். முக்தி வீட்டு அணுக, இந்த யமதூதர்கள் வந்து என்னை அழைப்பதற்கு முன்பாக எனக்கு நீ முக்தி தரும் பேற்றினை நீ எனக்கு தர வேண்டும். முத்தர் ஆக்க, அந்த ஜீவ உயர்ந்த முக்தி நிலைக்கு நான் செல்வதற்கு, சுருதி குறாக்குள் ஒளிரும் கழல், உன்னுடைய பாதங்கள் வேதங்களில் ஒளிர்கின்ற பாதங்கள், அதே போல குறா மலரில் ஒளிர்கின்ற பாதங்கள். திருக்குறாவடி நிழல் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்வார். இவனுடைய பாதம்ங்கிறது குறா மரத்தின் கீழே தான் இவனுடைய திருவிடை கழிக்கு, அதுதான் சொல்வார். இறைவனுடைய பாதம் இருக்கிற இடம் வந்து முருகன் முருகப்பெருமானுக்கு நடு முடி அடி அப்படின்னு சொல்லுவார். அப்போது நடுவாக இருக்கிற ஸ்தலம் அது வந்து ஹிருதயம். ஹிருதயங்கிறத வந்து சிறுவாபுரின்னு சொல்லுவார். அதே மாதிரி தலை முடி வந்து சமராபுரி திருப்போரூர். இந்த பாதம் வந்து குறா அடி, குறாவை மரத்தின் கீழே இருக்கிறவன் அவனுடைய பாதங்கள் குறா மரத்தின் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால திருவிடை கழியை தான் அந்த பாதங்கள் இருக்கிற இடமா சொல்கிறது வழக்கம். இந்த பாடல்லையும் சொல்கிறார், உன்னுடைய பாதங்கள் குறாமலர்களில் ஒளிர்கின்ற பாதங்கள், வேதத்தில் ஒளிர்கின்ற அந்த பாதங்களை நீ எனக்கு அளித்து என்னை முத்தன் ஆக்க வேண்டும், உயர்ந்த முக்தி நிலை எனக்கு கிடைப்பதற்கு நீ அருள் புரிய வேண்டும். பட்ட நாற்பெருமறுப்பினார் கர இபத்தின் வாழ்பிடியின் மணவாளாம், பச்சை வேய் பணவை கொச்சை வேட்டுவர் பதிச்சி தோல் புனர் தனியில் வேளே. தனியில் வேளே, திருத்தணிகையில் இருக்கின்ற முருகப்பெருமானே, நீ வள்ளி தெய்வயானை இரண்டு பேருக்கும் மணவாளன். தெய்வயானையை பற்றி சொல்கிறபோது ஐராவதத்தை பற்றியும் சொல்கிறார். பட்ட நாற்
பெரு மறுப்பினால் கர. பட்டனக நெற்றி பட்டம் அமைந்துள்ள நார் பெரு மறுப்பு, பெரிய மறுப்பு, மறுப்புனா தந்தங்கள், அது நான்கு தந்தங்கள், ஐராவதத்துக்கு நான்கு தந்தங்கள். மறுப்பின் நார் கர, நார் பெரு கர, பெரிய கரத்தை அதாவது தும்பிக்கையை உடையது. இந்த இடத்துல நாள்ங்கிறது வந்து தொங்குற கரம், அது துதிக்கை. பட்ட நார் மறுப்பினால் பெரு நாள் கர, பெரிய தொங்குகின்ற துதிக்கையை உடைய, நான்கு தந்தங்களை உடைய, நெற்றிப்பட்டம் அணிந்துள்ள அந்த இபத்தின் யானையின் வால் பிடியின் மணவாளா. அந்த ஐராவதம் வளர்த்த வால்னா ஒளி பொருந்திய, பிடி அப்படின்னா பெண் யானை, அது தேவயானை, தேவயானையின் கணவனே. பச்சை வேய் பணவை, பச்சை வேய், பச்சை மூங்கிலால் வேயப்பட்ட அந்த பரண் மீது கொச்சை வேட்டுவர் பதிச்சி. அந்த வேடர் குலத்தில் வேட்டுவர் பதி அப்படின்னா வேடர்கள் வாழ்ந்த இருக்கின்ற இடம், அந்த ஊருக்கு சொந்தமானவள், அதை பதிச்சி அப்படின்னு சொல்கிறார். கொச்சை வேட்டுவர் பதிச்சி தோல் புணர்ந்த தனி வேளே, வள்ளி பிராட்டியை அணைத்தவனே. எட்டு நாற்கர ஒருத்தல் மா திகிரி எட்டு மா குலைய எரி வேளா. இதில் எட்டு திசைகளில் இருக்கிற யானைகளும் எட்டு திசைகளில் இருக்கிற மலைகளும் அதிர்றதை பற்றி சொல்கிறார். அவர் வேல் எறிந்தபோதும், முருகன் வேலை எறிந்தபோதும் எட்டு நாள் கர ஒருத்தல், ஒருத்தல்னா யானை, எட்டு அஷ்டதிகஜங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நாள் கர ஒருத்தல். கரம்னா இந்த இடத்துல தும்பிக்கை, தொங்குகின்ற தும்பிக்கையை உடைய ஒருத்தல் யானைகள், எட்டு யானைகள். மா திகிரி எட்டு, திகிரினா மலைகள், எட்டு மலைகளும் குலைய, அது அதிர்ந்து போகும்படியாக. எரி வேலா, வேலையை எரிந்தவனே. எத்திடார்க்கு அரிய முத்த, யார் உன்னை புகழ்ந்து பாடுவதில்லையோ, உன்னை தொழுபவர்கள் இல்லையோ, அவர்களுக்கு நீ அரியவன், அவர்களுக்கு காண கிடைக்காதவன். எவ்வளவு தேடினாலும் உன் அடியவர்களுக்கு மாத்திரம்தான் நீ கிடைப்பவன். அதைத்தான் சொல்கிறாருங்க, எத்திடார்க்கு அரிய, அவர்களால் உன்னை அடைவது கஷ்டம். அதுவே முத்த பா, முத்த பா தமிழ் கொடு எத்தினார்க்கு எளிய, அழகிய தமிழ் பாடல்களால் உன்னை யார் துதி செய்கிறார்களோ, அழகிய பாடல்களால் உன்னை பாடுபவர்களுக்கு எளிய பெருமாளே. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடினார், உடனே வந்து அந்த பூதத்தை கொன்று அத்தனை பேரையும் விடுதலை செஞ்சார் இல்லையா. அந்த நல்ல பாடல்கள் யார் பாடுறாளோ, நல்ல தமிழால், அதுவும் அழகிய தமிழில், பா தமிழ் பாடல்கள் நிறைந்த அந்த அழகிய தமிழால் உன்னை துதிப்பவர்களுக்கு நீ மிகவும் எளியவன். நீ எனக்கு சுருதிக்குள் ஒளிரும், குராக்குள் ஒளிரும் உன்னுடைய பாதங்களை எனக்கு தருவாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.